சினிமா சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் உங்களுடைய வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சினிமா அப்டேட் என்ன பார்த்தோம்னா ராஜா ராணி சீரியல் பத்தி தான். விஜய் தொலைக்காட்சியில நிறைய சீரியல்கள் ஒளிபரப்பாகி வருகின்றது. திங்கட்கிழமை என்றாலே பல சீரியல்கள் இந்த புரோமோக்கள் வழிவந்துடும். ராஜா ராணி சீசன் 1 இந்த வெற்றியை தொடர்ந்து சீசன் 2 ஆனது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்குது. இந்த நிலையில தற்சமயம் கதாநாயகனாக சரவணனும் கதாநாயகியாக ஆலியா மானசாவும் நடித்து வருகின்றனர். தற்சமயம் சீரியல்ல சரவணனின் பாட்டி வீட்டுக்கு கல்யாண வைபவத்துக்கு குடும்பமா சென்ற நிலையில அவரின் பாட்டி மிக கொடூரமா சித்தரிக்கப்பட்டு வருகின்றார். இதுல சரவணன் பாட்டி ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே ரூமுக்கு தங்க வேணாம் சொல்லி இருக்காங்க. ஆனா ஆலியாவோட பேக்க சரவணனும் சரவணன் பேக்க ஆலியாவும் வச்சிருக்காங்க. இதனால ஆலியா பேக்க மாத்த சரவண ரூமுக்கு போயிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சரவணன் பாட்டி அந்த பக்கமா வந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ஆலியா பயத்துல ரூம் கதவை பூட்டிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து சரவணன் ஆலியாவை மறைச்சு வைக்க மேல தூக்கும் போது தவறி விழுந்துட்டாங்க. இதனால சீரியல் ஆரம்பிச்சு முதன்முறையா ராஜா ராணி சீசன் 2 ரொமான்ஸ் சீன் வந்திருக்கு சொல்லி பலரும் கூறி வராங்க. இதனால ராஜா ராணி சீரியல் டிஆர்பி கூட போகும் ரசிகர்களை நகைச்சுவையா கூறி வராங்க. சின்ன திரையில புதிய சாதனை படத்த நிகழ்ச்சி என்றால் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த குக் வித் கோமாளி சீசன் 2 தான். இதுல 9 போட்டியாளர்களில் கலந்து கொண்டவர்கள் தான் கனி மற்றும் நடன இயக்குனர் பாபா பாஸ்கர். இவ்விருவருக்கும் இடையே எப்போதும் விளையாட்டுத்தனமான போட்டியும் கியூட்டான சண்டையும் இருக்கும். அதனா நிகழ்ச்சியில பார்த்து ரசிச்சிருக்கிறோம். சமீபத்தில் நடந்து முடிந்த ஸ்டார் மியூசிக் நிகழ்ச்சியில குக் வித் கோமாளி பிரபலங்களுடன் கனி மற்றும் பாபா பாஸ்கர் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது எப்போதும் போல் விளையாட்டுத்தனமாக பேசிக் கொண்டிருந்த கனி மற்றும் பாபா பாஸ்கர் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது. அதில் கடுப்பான பாபா பாஸ்கர் கனியுடன் சண்டை வருவது போல் பேசி மதுரை முத்துடம் கத்தினார். ஆனால் திடீரென அதை அனைத்தும் பிராங்க் என கூறி அனைவரையும் சிரிக்க வைத்து விட்டார். இதை பார்த்த அஸ்வின் மதுரமுத்துவை பார்த்து இதுக்காயா என் தலைவனை பேசினீங்க என்று கூறி நகைச்சுவையாக முடித்துள்ளார். இது போன்ற சினிமா தகவல்களுக்கு எங்க சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் அமர்த்துங்க.